நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து விஜய் அஜித் ரெண்டு பேரோட போட்டி உச்சத்தில் இருந்தாலும் கூட கமல் ரஜினியோட போட்டி மாதிரி வரவே வராது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு மேல ரெண்டு பேரும் சரிசவமாக போட்டி போட்டு இருக்காங்க கடைசியாக கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து போட்டியெல்லாம் இல்லாமல் தனித்தனியை தான் தங்களோட படங்களை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இதுக்கு முன்னாடி கடைசியா ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதனது ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் ரஜினியோட சந்திரமுகியும் கமலோட மும்பை எக்ஸ்பிரஸும் மோதிச்சு சந்திரமுகி மிகப்பெரிய வெற்றி படம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு தோல்வி படம் ஆனாலும் கூட கமல் வந்து வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற அந்த டார்க் காமெடி பிளாக் ஹியூமர் விஷயத்தை வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்ல அறிமுகப்படுத்தியிருந்தாரு அப்ப அது புரியாம போயிடுச்சு சோ தான் உல்டா பண்ணி சூது எடுத்து மிகப்பெரிய வெற்றி படம் எல்லாம் சோ இதெல்லாம் இருந்தாலும் கூட மும்பை எக்ஸ்பிரஸ் அப்ப தோல்வி படம் தான் இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரஜினியும் கமலும் நேருக்கு மோதுறாங்க அது வந்து இந்த வருட தீபாவளிக்கு அதாவது சன் பிக்சர் தயாரிப்புல நெல்சன் இயக்கத்துல நம்ம ரஜினி அவர்கள் ஜெயிலர் படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படம் ஒரு பேரண்டிய படம் இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது லைக் ஸும் நம்ம ரெட்ஜை தயாரிப்பு நினவனும் சேர்ந்து தயாரிக்கிற சங்கர் இயக்கத்தில் கமல் நடிச்சுக்கிற இந்தியன் டூ படமும் தீபாவளி தான் மோது தான் ஸோ ஜெயிலர் வெர்சஸ் இந்தியன் டூ ரஜினி வெர்சஸ் கமல் இந்த போட்டி இப்போ வந்து உச்சத்தில் இருக்கும் அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ உங்கள் சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவுன் பாக்ஸாக தெரிவிங்க